योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। आयरती तोलायरती एलुत्तुंबोदु एन्पदुगलिल तिरु अगरम जयरामन அடிக்கடி அங்கு சென்று பகவான் அவரை நிறைய தன்னோடு வைத்துக் கொள்வார். அவரிடம் நிறைய பேசியிருக்கிறார். பகவான் நிறைய பேசுபவர் அல்ல, ஆனாலும் அவ்வப்பொழுது அவர் கூறியவற்றையெல்லாம் அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய பெரும் பாக்கியம் ஒருமுறை இரண்டு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ் பாண்டிச்சேரியிலிருந்து வந்து பகவானிடம் தாம் பத்ரிநாத் செல்வதற்கு அருள் செய்ய வேண்டும், பத்ரிகாஷ்ரமம் செல்ல வேண்டும், நல்லபடியாக சென்று வர வேண்டும் என்று அருள் வாங்கிச் சென்றனர். அவர்கள் வெற்றிகரமாக தங்களுடைய யாத்திரையை முடித்துவிட்டு பகவானிடம் வந்து நன்றி சொல்வதற்காக அங்கு அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் பகவானிடம் சொன்னார்கள், அந்த யாத்திரை முழுவதும் பகவானுடைய அருளை நன்கு அனுபவிக்க முடிந்தது, அவருடைய நாமம் தங்களுக்கு பெரும் உதவி செய்தது, எந்த ஒரு இடத்திற்கும் அவர்கள் செல்லும் பொழுது நிறைய பஸ்ஸில் தான் செல்ல வேண்டியிருந்தது, அப்பொழுதெல்லாம் அங்கிருக்கும் பேருந்துகள் நிரம்பி வழியுமா, இடம் கிடைப்பதே மிகவும் கஷ்டம். இவர்கள் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் ஒரு பஸ் வர வேண்டும் என்றாலோ அதில் தனக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்றாலோ உடனே பகவானிடம் பிரார்த்தனை செய்வார்களாம். அந்த பஸ் வந்தவுடன் அந்த கண்டக்டர் சொல்வாராம், இரண்டே இரண்டு சீட்டுகள் மட்டும் இருக்கின்றன, ஏறலாம் என்று. இந்த மாதிரி ஒரு முறை இல்லை, பல முறை அவர்களுக்கு நேர்ந்தது. சரியாக பேருந்து வருவதும் வாகனங்கள் வருவதும் இவர்கள் இருவருக்கும் விசேஷமாக இட ஒதுக்கீடும் வசதி பயணமும் கிடைத்தது என்று கூறி மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு மறுபடியும் திரும்பி வருவதற்கும் அவர்கள் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அந்த மாதத்தில் இந்த நாட்களில் அவர்கள் குறிப்பாக ஒரு நாளையே சொல்லிவிட்டார்கள். அந்த மாதிரி சொல்லி தங்கள் இருவருக்கும் டெல்லியிலிருந்து சென்னை வருவதற்கு ரிசர்வேஷன் செய்யும்படி சொன்னவுடன் அவர்கள் குறிப்பிட்ட நாளை விட்டு வேறு ஒரு நாளில் ரிசர்வேஷன் செய்திருந்தார்கள். இவர்களுக்கு என்ன இது என்று இருந்தது. அதன் பிறகு பார்த்தால் அந்த ஒரு நாளில் மட்டும்தான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு நேராக ரயில் வருகிறது, இல்லையென்றால் அவர்கள் மாற்றி மாற்றி செல்ல வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் ப்ராக்டிக்கலாக நம்முடைய அன்றாட வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டியிருக்கிறது, அந்த காரியங்கள் செவ்வனே நடந்தால்தான் பெரிய நன்றாக இருக்கும். அப்படி நம்முடைய ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இந்த இறையர்களை சேர்த்து சேர்த்து நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த பயணத்தில் தங்கள் நாமம் எங்களுக்கு மிகவும் துணை இருந்தது என்று கூறிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். அந்த சமயங்களெல்லாம் பத்ரிகாஷ்ரமம் வரை செல்வதற்கு பேருந்து தடங்கள் இல்லை. ஒரு 15 கிலோமீட்டர்
ஏற வேண்டியிருக்கும், நடந்து செல்ல வேண்டியிருக்கும். இவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். சோர்வு அதிகரித்தது. அந்த வனத்தினுடைய அங்கு நிறைய மரங்கள் இருக்கும், நடுநடுவே நீரோடைகள் அருவிகளும் இருக்கும். கேதாரிலும் கிட்டத்தட்ட ஒரு 140 அடி போல் பள்ளம் இருக்கும். ஆங்காங்கே கீழே தண்ணீர் வேறு ஓடிக்கொண்டிருக்கும். பத்ரிநாத் ரொம்பவும் குறுகலான பாதை. அந்த குறுகலான பாதையில் சில சமயம் இப்பொழுது பஸ் போகும்பொழுது கூட கிட்டத்தட்ட அந்த எட்ஜுக்கு வருவது போல் இருக்கும். அந்த ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றுவிடும். அந்த கீழே அந்த அதள பாதாளத்தை பார்க்கும் பொழுதும் அந்த பேருந்து அந்த ஓரத்திற்கு வந்து திருப்பும் பொழுதும் அந்த காலத்தில் அவர்கள் நடக்க வேண்டியிருந்தது. மிகவும் சிரமமாக இருந்தது. மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டார்கள். ஒரு நிலையில் அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சங்கடம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகிவிட்டதாம் அவர்களுக்கு அந்த பயணத்தை முடிப்பதற்கு. அவர்கள் சற்று அருகே வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாமல் போன நிலையில் பகவானுடைய நாமத்தை சொல்லி அவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் எப்படி வேண்டிக் கொண்டார்கள் என்றால், எங்களுக்கு உடலில் சக்தியே இல்லை, நாங்கள் மரணத்திற்கும் தயாராகிவிட்டோம், ஆனால் தயவுசெய்து எங்களை பத்ரிநாத் தரிசனத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள், அதற்கு பிறகு தங்களுடைய அடியில் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு மரணம் நேர்ந்தால் கவலை இல்லை, ஆனால் எப்படியாவது அந்த கோவிலில் எங்களை அழைத்து சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் மனமுருகி வேண்டினார்களா. அதன் பிறகு அவர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு பலம் வந்ததாம், சக்தி வந்ததாம். அவர்கள் மீதி பயணத்தை முடித்து அந்த பத்ரிநாத் கோவிலுக்கு செல்லும் பொழுது மறுபடியும் ஒரு பெரிய சோர்வு தட்டியது. ஆனால் அந்த இடத்தை அடைந்தவுடன் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. அப்படி ஒரு பலம், அப்படி ஒரு சக்தி அவர்கள் உடல் முழுவதும் நிரம்பியது. அந்த தரிசனமும் அங்கு இருந்த நேரமும் அவர்களுடைய உடலில் நடந்த மாற்றங்களும் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தன. அவர்கள் சொல்கிறார்கள், திரும்பி வரும்பொழுது 3 நாட்கள் பயணித்த அந்த பயணம் 3 மணி நேரங்களில் முடிந்துவிட்டது. அவர்கள் சொல்லி சொல்லி அகமகிழ்ந்தார்கள். சுவாமி, தங்களுடைய அருளினால், தங்களுடைய நாமத்தினால் 3 நாட்கள் சிரமப்பட்ட நாங்கள் மரணத்தை எட்டிவிட்டோம் என்று நினைத்த பொழுது தங்கள் அருளால் எங்கள் உடலில் புத்துணர்ச்சியும் புது சக்தியும் ஏற்பட்டு திரும்பி வரும்பொழுது மிக அழகாக அதை குறுகிய நேரத்தில் 3 மணி நேரத்தில் நாங்கள் முடித்துவிட்டோம். அப்பேற்பட்ட சக்தி தங்களுடையது என்று இரு கைகளையும் கூப்பி அவர்கள் வணங்கி பகவானை கொண்டாடினார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் பகவானிடமோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓ, அந்த மாதிரி என்று சொன்னார். பிறகு, இந்த பிச்சைக்காரன் ஒன்றுமே செய்வதே இல்லை, செய்வதெல்லாம் என் தந்தை தான், என் தந்தைக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள், இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி ஒரு 10 நிமிடங்களில் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். ஆனால் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அவ்வப்பொழுது நாம் பார்க்கிறோம். நாம் மிகவும் வாடிப்போய், அதுவும் இன்றைய கொரோனா காலத்தில் எத்தனை பேர்கள் மனம் சோர்வுற்று இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தங்களுக்கு இனி துணையே இல்லை, பாதுகாப்பே இல்லை என்ற நிலையில் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லி பிரார்த்தித்தோமானால் கண்டிப்பாக
உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். கொரோனாவினால் மிகவும் அவதியுற்ற ஒருவரிடம் 3-4 நாட்கள் தூங்கவே முடியவில்லை, அவ்வளவு ஒரு இருமலாக இருக்கிறது என்று எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். உடல்வலி தாங்க முடியவில்லை, ஜுரமோ மிகவும் அதிகமாக இருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைத்ததே ஒரு பெரிய அதிசயம், பெரிய அருள் என்றெல்லாம் அவர் எழுதியிருந்தார். அவரிடம் பகவானுடைய படம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். நல்ல வேளையாக அவரிடம் ஒன்று இருந்தது. நான் சொன்னேன், அதை உங்கள் தலைமாட்டில், உங்கள் தலைகாணிக்கு அடியில் வைத்து கொள்ளுங்கள், பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள், பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. அவர் சொன்னார், பகவானுடைய படத்தை அவருடைய தலைகாணியின் கீழ் வைத்து ஒரு சில நிமிடங்களே நாமம் சொல்லி முடித்த பிறகு எங்கிருந்துதான் ஒரு தூக்கம் வந்ததோ தெரியவில்லை. 4-5 நாட்கள் அவதிப்பட்டவர் அன்று இரவு முழுவதும் நன்றாக தூங்கினேன் என்று காலை செய்தி அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு சிகிச்சை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவருக்கு அந்த இருமல், ஓயாது இருமல் வரும்பொழுதெல்லாம் அவர் சொல்கிறார், சுவாமியினுடைய படத்தை என்னுடைய தொண்டையின் மேல் வைப்பேன், இல்லையென்றால் என்னுடைய மார்பின் மேல் வைப்பேன், வைத்து அவரை அணைத்து கொண்டு யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று மனதிற்குள்ளேயே சொல்வேன். எப்படித்தான் அந்த இருமல் நிற்குமோ, சிறிது நேரத்தில் இருமல் அடங்கிவிடும், உடலும் அமைதியாகிவிடும், மனமும் அமைதியாகிவிடும். பிறகு மறுபடியும் அப்படி எழும்பொழுதெல்லாம் இது எவ்வளவு பெரிய மருந்து என்று தெரிந்து கொண்டேன். டாக்டர்கள் கொடுத்த சிகிச்சையோடு பகவானுடைய அந்த சிறிய படம், அவருடைய நாமம் நமக்கு அந்த மருந்தையும் வேகமாக வேலை செய்ய தூண்டுகிறது. உடனடியாக நம்முடைய உடலில் ஒரு புத்துணர்ச்சி, புது சக்தி எழும்புகிறது, மனமும் உடலும் அமைதியாகி விடுகிறது என்று எழுதியிருந்தார். நாம் இப்படி இதை உபயோகித்துக் கொள்வதற்கும் ஒரு அருள் வேண்டும், இல்லையென்றால் இதையெல்லாம் எத்தனை தான் கேட்டாலும் ஒரு அலட்சியம் வந்துவிடும், இல்லை மனதில் தளர்வு ஏற்பட்டுவிடும், ஏதோ ஒரு முடிவு செய்துவிடும். அதனால் திரும்ப திரும்ப இதையெல்லாம் மிகவும் எளிமையான வழிகள். ஒரு நாமம் சொன்ன மாத்திரத்திலே நமக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நாமத்தையாவது நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? பகவான், திரும்ப திரும்ப என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், எந்த வேலையை செய்தாலும் அதை கடவுளுக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள் என்று சொல்லி வருகிறார் அல்லவா பகவான். முன்பு கூட பார்த்தோம், நிர்வாணம் என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு, அந்த நிர்வாணத்தில் நாம் எல்லோராலும் அடைய முடியாது, அதற்கு ஒரு பெயர் அருள் வேண்டும், அதற்கு ஒரு பெரிய தவம் வேண்டும். ஆனால் அடுத்த தவம் அந்த நிர்வாணம் அடைந்தவர்களை, அடைந்தவர்களுக்கு சேவை செய்வது என்று கூறியுள்ளார். ஒரு குரு என்பவர் மிக எளிதில் கிடைப்பதில்லை. பகவான் சொன்னார், எத்தனையோ ஜென்மங்கள் நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் குருவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு நாள் குரு நம்மை தேடி வந்து விடுவார். ஆனால் அதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறினார். அதுவும் ஒரு பெருநிலையில் இருக்கும் ஒரு குரு கிடைப்பதற்கு பெரிய அருள் வேண்டும், பெரிய தவம் வேண்டும். பகவானுடைய எதிரிலே பல கதைகள் எங்களுக்கு வரும், பல புத்தகங்கள் வரும், அதை அவர் படிக்கச் சொல்வார். அதில் ஒரு கதை, கனகதாசர் என்பவர் ஒரு ஆட்டிடையர், ஆடுகளை மேய்ப்பதுதான் அவருக்கு தொழில். ஆனால் அவருக்குள் எத்தனை ஜென்மங்கள் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. ஒரு குருவை அடைய வேண்டும், அவரிடம் மந்திரம் வாங்கி கொண்டு அதை சொல்லி நமக்கு இறைவனோடு சேர வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்ததான். இந்த ஆசை வர வேண்டுமானால் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நினைத்து பாருங்கள். ஒரு ஆட்டிடையருக்கு இந்த மாதிரி
ஒரு எழுச்சி, ஒரு ஞான கிளர்ச்சி. அவர் தேடிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது ஸ்ரீ வியாசராஜர் என்பவர் கிருஷ்ணதேவராயருடைய முதல் மந்திரியாக இருந்தார். அவரை பற்றி ஒரு நன்கு கேள்விப்பட்டிருந்தார். அவருக்கு சீடர்கள் இருப்பதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரிடம் சென்று வேண்டினார், எனக்கே மந்திரம் கொடுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். வியாசராஜர் அவரை பார்த்தார். ஒரு ஆட்டை மேற்கும் சிறுவன். உடனே அவர் சொன்னார், உனக்கு என்ன மந்திரம் கொடுக்க முடியும், உனக்கு கோண மந்திரம்தான், போ போ என்று சொல்லிவிட்டார். மகாத்மாக்கள் அப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு லீலை செய்தால் அதில் பெரும் நன்மை மண்டி கிடக்கும். புரிந்து கொள்ளாமல் நாம் உடனேயே இவர் என்ன இப்படி தாறுமாறாக நடந்து கொள்கிறார், இவர் என்ன பெரிய மகாத்மா என்று போய்விடுவோம். நம்முடைய சிற்றறிவு அவ்வளவுதான், நம்முடைய அனுபவமும் அவ்வளவுதான். ஆனால் எப்பொழுதும் எல்லோரையும் ஜட்ஜ் பண்ணிக்கொண்டே இருப்போம், அதுவே நமக்கு உண்மையும் ஆகிவிடும். கனகதாசர் எப்பேற்பட்ட ஒரு தூய்மை அவரிடம் இருந்தது, எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்தது. அவர் குருவானவர் தன்னை உதாசீனப்படுத்தி இந்த மாதிரி சொல்லிவிட்டார் என்றெல்லாம் நினைக்கவில்லை. அவர் நினைத்தார், அடடா நமக்கு ஒரு மந்திரம் கொடுத்து விட்டாரே, கோண கோண என்ற ஒரு மந்திரம் கொடுத்து விட்டாரே என்று அகமகிழ்ந்தாராம். உடனே அதை சொல்ல ஆரம்பித்து விட்டார். நாம் ஒரு குருவிடம், ஒரு குரு மகாத்மாவிடம் சென்று விட்டோம், அவர் ஒரு மந்திரம் கொடுத்து விட்டார், அவ்வளவுதான் அவருக்கு. அத்தனை ஒரு எளிமை, அத்தனை ஒரு தூய்மை. அவர் கொண்டாடி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிவிட்டார். இதில் என்ன வேடிக்கை என்றால், அந்த கோண என்பது யமதர்மனுடைய எருமை வாகனம். எப்பேற்பட்ட மந்திரம் வாருங்கள். இவர் கனகதாசர் அந்த கோண கோண என்ற மந்திரத்தை சொல்லி 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 மனம் மிகவும் ஒருமுகப்பட்டு அவர் அதை கடவுளின் மந்திரமாக அல்லவா எடுத்துக்கொண்டிருந்தார். அந்த தன்னுடைய மந்திரத்தை அவர் கடவுளாகத்தான் பார்த்தார். அதனால் அதை இடைவிடாது பக்தியோடு உச்சரித்து ஒரு நாள் அவர் கண்முன்னே அந்த இறைவன் ஒரு தங்க நிற எருமையாக தோன்றினார். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நமக்கு நம்மிடமிருந்தும் வெளிப்படும், நமக்கு வெளியேயும் தோன்றும். அவர் எருமையினுடைய மந்திரத்தை சொன்னதினால், எருமையினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருந்ததால் யமதர்மனுடைய அந்த வாகனம் தங்க நிறத்தில் இறைவன் அந்த உருவை பிரசன்னமாக்கினார். கனகதாசருக்கு பிரம்மானந்தம், பேரானந்தத்தை அடைந்தார், அகமகிழ்ந்து போனார். இறைவன் நமக்கு காட்சி கொடுத்து விட்டார் என்று புதித்தார். பிறகு அந்த தங்க எருமையை அழைத்து கொண்டு தான் குருவாய் வரித்த வியாசராஜரிடம் சென்றார். வியாசராஜர் அவருடைய கண்களுக்கு தெரிந்தது, அவரை பேர்பட்ட மகாத்மாவாக இருக்க வேண்டும். கனகதாசருடைய உள்ளே இருக்கும் அவருடைய எளிமையையும் அவருடைய தூய்மையையும் அவருடைய பெருநிலையும் உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் இதை அவர் செய்திருக்க வேண்டும். உடனே அவர் கனகதாசரை அணைத்து கொண்டு அவரை தன்னுடைய தலைமை சீடராக ஆக்கிவிட்டார். ஒரு ஆட்டிடையன் யாராயிருந்தால் என்ன, மனதில் தூய்மை வேண்டும், குருவிடம் பெருமதிப்பு கொண்டிருக்க வேண்டும், அவருடைய மந்திரத்தையே இறைவனாக நினைக்க வேண்டும், அதில் மனம் உருமுகப்பட வேண்டும். ஆயிரம் விஷயங்களுக்கு நடுவே அஞ்சு நிமிடம் நாமும் சொல்லும். நாம் அத்தோடு விடுவதில்லை, குருவையும் சேர்த்து விமர்சிக்கிறோம். கனகதாசருடைய இந்த எளிமை அவருடைய சிஷ்யருடைய அவருடைய குருவினுடைய மனதை ஆழ தொட்டது. அதன் பிறகு அவர் ஒரு பெரிய மகாத்மாவாக ஆனார்.
இதனால் இவரிடம் நிறைய பொறாமை ஏற்பட்டது மற்ற சீடர்களுக்கு. அவர்கள் எல்லோரும் வந்து இவரிடம் இவரை சீண்டுவார்களாம். அப்பொழுது அவர்கள் கேட்டார்களாம், நாங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் கடவுள் எப்பொழுது கிடைப்பார் என்று. உடனே கனகதாசர் சொன்னாராம், நான் போய்விட்டால் உங்களுக்கெல்லாம் கடவுள் கிடைப்பார் என்று. உடனே அவர்கள் எல்லோரும், அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள் பாருங்கள், நாம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் விதத்திலிருந்து நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்துவிடும். சாதாரணமாகவே சொல்வார்கள் மகாத்மாக்கள், உன்னுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்புத்தான் நீ காணும் உலகம் என்று. நம்முடைய உள்ள மாசு நிறைந்திருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நமக்கு கெட்டவர்களாகத்தான் தெரிவார்கள். நடப்பதெல்லாம் ஏதோ குறைபாடோடு நடப்பதாகவே தோன்றும். இதை ஒட்டி நிறைய கதைகள் இருக்கின்றன. இந்த சீடர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள், கனகதாசருக்கு எவ்வளவு திமிர், நம்முடைய குரு அவரை கொண்டாடுவதனால் அவருக்கு இத்தனை அகங்காரம் வந்துவிட்டது, இவர் போனால்தான் நமக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறாரே என்று குருவிடம் ஓடி சென்று சொன்னவளும். உடனே புன்னகைத்தபடி அவர், கனகதாசரே ஏன் அப்படி சொன்னீர்கள், என்ன விளக்கம் என்று கேட்டவுடன் அவர் சொன்னாராம், நமக்குள்ளே இருக்கும் நான் நான் என்னும் அகங்காரம் போய்விட்டால் நாம் இறைவனை அடைவோம் என்று சொன்னேன். அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை, ஆனால் நான் இதைத்தான் சொன்னேன் என்று அவர் சொன்னார். ஒரே ஒரு வாக்கியத்திற்கே எப்பேற்பட்ட அர்த்தம். நமக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு கதை படித்தேன். ஒரு வீட்டில் இருக்கும் அம்மா எழுத்த வீட்டில் இருப்பவர்களை பற்றி விமர்சிக்கிறாள். அவள் சொன்னாள், எழுத்த வீட்டில் மாடியில் வந்து துணியெல்லாம் உலர்த்துகிறார்கள், அவ்வளவு அழுக்காக இருக்கிறது. அந்த குழந்தைகள் எல்லாம் அடிக்கடி வெளியே வருகிறார்கள், அவர்கள் எல்லோரும் அவ்வளவு அழுக்காக உடை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள், வீட்டை அவ்வளவு மோசமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சதா விமர்சித்துக் கொண்டே இருந்தார். அவர் கூட இருந்த ஒரு பெண்மணி பார்த்தார். உடனே அவருடைய கையை பிடித்து இழுத்து சென்று, எந்த ஜன்னல் கண்ணாடியின் வழியாக பார்க்கிறாரோ அங்கு சென்று ஒரு துணியை எடுத்து அந்த கண்ணாடியை துடைத்தார். இப்பொழுது பார் என்றார். அதே துணிகள் மிகவும் சுத்தமாகவும் வெளுப்பாகவும் எப்படி இருந்தனவோ அப்படி தெரிந்தது. அப்பொழுது அந்த கூட இருந்த பெண்மணி சொன்னார், அவர்கள் வீட்டில் குறையில்லை, உன்னுடைய ஜன்னலில் பார் அத்தனை அழுக்கு இருந்திருக்கிறது, பட்டை பட்டையாக அழுக்கு, அதை துடைக்காமல் அதுவழியாக நீ பார்த்தாய், எல்லாமே உனக்கு அழுக்காக தெரிந்தது என்று. ஆக நம்முடைய கண்ணோட்டம்தான் நமக்கு உலகத்தை காட்டுகிறது. இது மாதிரி நிறைய கதைகள் நாங்கள் படிப்போம். மந்திரமானது ஒரு குருவின் வாயின் வழியே வரும்பொழுது குருவினுடைய பெரு நிலையின் பவரும் சேர்ந்து வரும். அவர் இறைவனுடன் ஒன்றுபட்டவர், அதனால் இறைவனுடைய பவரோடு அந்த மந்திரமானது வெளிப்படும். அது நமக்குள்ளே சென்று ஆழப்பாயும், அது வேலை செய்ய தொடங்கும். இதை கனகதாசர் உணர்ந்தார். எந்த மந்திரம் என்றது அவருக்கு கவலை இல்லை. இதையொட்டி சித்தாரூட சுவாமிகளை பற்றியும் ஒரு கதை உண்டு. இதை நான் சென்னை திரு வீட்டில்தான் கேட்டேன். பல தகவல்கள் எனக்கு முழுமையாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவரிடம் யாரோ ஒருவர் சென்று, ஏதேனும் மந்திரம் கொடுங்கள் என்று கேட்டாராம். அந்த கேட்டவரும் தகுதி இல்லாமல், ஏதோ எல்லோரும் கேட்கிறார்கள், ஏதோ சுண்டல் வாங்கிக் கொள்வது போல் மந்திரத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து போனாராம். அப்பொழுது அவரை பார்த்து சித்தாரூடர் சொன்னாராம், உலக்கை உலக்கை என்று சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னாராம், எது எந்த ஒரு வார்த்தையாக இருந்தால் எல்லா வார்த்தைகளும் சக்தி தேவியின் சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு எழுத்தும் சக்தியினால் நிரப்பப்பட்டவை.
அதனால் தான் வார்த்தைகளுக்கு அத்தனை பலம். எந்த ஒரு மந்திரத்தையும் நாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்து பக்தியோடு சொன்னோமானால் அது உள்ளே இருக்கும் இறைவன் வெளிப்பட்டு விடுவான். அப்படித்தான் எருமை மாட்டிற்குள் இருந்த இறைவன் வெளிப்பட்டான் கனகதாசருக்கு. அதே போல் எந்த மந்திரமாக இருந்தாலும் ராமகிருஷ்ணரிடம் ஒருவர் சொன்னார், எனக்கு கடவுளை எல்லாம் நினைக்கவே முடியவில்லை, கடவுளிடம் எனக்கு பக்தியை தோன்ற மாட்டேன் என்கிறது, நான் என்ன செய்வேன்? ராமகிருஷ்ணர் கேட்டார், உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு பிடித்த நபர் யாராவது இருக்கிறார்களா? ஆமாம், என்னுடைய பேரன் இருக்கிறான், அந்த குழந்தை மீது எனக்கு அவ்வளவோ ஒரு பற்று உண்டு என்று சொன்னாராம். உடனே அந்த பேரனையே நீங்கள் கடவுளாக பகவானாக பாவியுங்கள், அவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருங்கள், ஆனால் அவனை கடவுளாக காணுங்கள் என்று சொன்னார். அந்த மாதிரி அவர் செய்து அவருக்கு பெரிய முன்னேற்றம் வந்தது என்கிறார்கள். ஆக நம்முடைய கண்ணோட்டத்தை, ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள் அல்லவா, அதில்தான் எல்லாம் இருக்கிறது. இதை எல்லாம் பல விதங்களில் வெளிப்படுத்தி அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார். அவரிடம் நம்மால் பயிற்சி செய்து அடைய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, பிரார்த்திக்க முயற்சி செய்வோம். அவரிடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஓயாது இன்றைக்கு அவர் சூல உடல் இல்லை என்றாலும் சூக்ஷ்ம உடலில் உலாவி வருகிறார். அவரை பலர் பார்க்கிறோம் அவ்வப்பொழுது. அவர் இன்னும் அந்த பிரபஞ்ச வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல அடையாளங்கள் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் தோன்றி வருகின்றன. பகவான் சன்னதி தெரு வீட்டில் ஒருமுறை மிகவும் வேலை செய்து களைப்படைந்த சமயம் திரு அகரம் ஜெயராமன் அவரிடம் வந்த பொழுது அவர் சொன்னார், வா ஜெயராமா, இந்த பிச்சைக்காரன் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான், இந்த பிச்சைக்காரனுக்கு சிறிது தூங்க வேண்டும் என்று சொன்னாராம். பிறகு கதைவையெல்லாம் தாளிட்டு விட்டு ஜெயராமன் வந்ததினால் இந்த பிச்சைக்காரனுக்கு இன்று தூங்குவது சாத்தியம் என்று சொன்னாராம். அவர் என்ன சொல்கிறார் என்றெல்லாம் அவருக்கு புரியவில்லை. ஒரு 10 மணிக்கு அவர்கள் தூங்க போனார்கள். மறுநாள் மத்தியானம் 3:30 மணிக்கு தான் எழுந்தார்களாம். 17.5 மணி நேரம் பகவான் அப்படி தூங்கினாராம். அவர் தூங்கினாரா, அவர் சமாதியில் இருந்தாரா, இல்லை அந்த நேரம் தன் உடலை விட்டு எங்கேயாவது சென்றிருந்தாரா என்று எதுவும் அவருக்கு தெரியவில்லை ஜெயராமன் அவர்களுக்கு. ஆனால் அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 17.5 மணி நேரம். அதன் பிறகு எழுந்தவுடன் பகவான் 17 சிகரெட்டுகள் புகைத்தாராம். 18வது சிகரெட் எடுத்து அதில் ஒரு பாதியை புகைத்தாராம். இந்த 17 என்பது பகவானுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வருவதை பார்க்கிறோம். 1959 திருவண்ணாமலைக்கு வந்தவர். 17 வருடங்கள் வீதிகளில் திரிந்தார். அவருக்கு சன்னதி தெரு வாங்கிய அங்கே அவர் அமரும் பொழுது அடுத்து ஒரு 1/2 வருடம் போய்விட்டது. கிட்டத்தட்ட 17.5 வருடம் வீதிகளில் திரிந்த பகவான் சன்னதி தெரு வீட்டுக்கு போன பிறகும் கிட்டத்தட்ட ஒரு 17.5 வருடங்கள் சன்னதி தெரு வீட்டில் தான் இருந்தார். அதன் பிறகு அவர் சுதாமாவுக்கு வந்த பிறகு 7 வருடங்கள். ஆக அந்த 7 என்னும் நம்பர் அவரே சொல்வார், அது ஒரு மேன்மையான நம்பர், அவருக்கு மிகவும் பிடித்த நம்பர் அது. இந்த நம்பர்களில் கூட ஏதோ ஏதோ பெரிய சூக்ஷமங்கள் இருக்கின்றன. ஒருமுறை மிஸ்டர் வில் அவர்கள் பகவானின் முன்பு அமர்ந்த பொழுது பகவான் அவரை தியானம் செய்ய சொன்னார். மிஸ்டர் வில் பகவானுடைய பேரருளினால் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு சென்று விட்டார். அவர் அமர்ந்த ஆழ் தியானத்தில் இருந்த பொழுது அவரை வெளியே கொண்டு வர நினைத்த பகவான் ஏதேதோ சொல்லி பார்த்தார், விளையாடி பார்த்தார். மிஸ்டர் வில், அந்த பக்கம் போகாதீர்கள், இந்த பக்கம் வாருங்கள், இங்கேதான் நல்ல டீ காஃபி கிடைக்கும், உங்களுக்கு அங்கே ஒன்றும் கிடைக்காது என்றெல்லாம்
சொல்லி பார்த்தார். ஆனால் மிஸ்டர் வில் அவர்களால் கண்களை திறக்கவே முடியவில்லை, காதில் எதுவும் விழவில்லை. உடனே பகவான் 4 நம்பர்களை உச்சரித்தார். அதன்பின் சட்டென்று மிஸ்டர் வில் கண்களை திறந்து விட்டார். ஓ, உங்களுடைய நம்பர் அதுதானா என்று பகவான் கைகொட்டினார், சிரித்தாராம். ஆக எத்தனையோ சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன. நமக்கு பகவானை பற்றி தெரிந்தது ஒரு சிறிதளவுதான். ஐஸ்பர்க் என்று பெரிய பெரிய பனிக்கட்டிகள் இமயமலை பகுதிகளில் இருக்கும். அது கீழே எத்தனையோ மைல்கள் அளவுக்கு உறைந்திருக்கும் பனிக்கட்டி. ஆனால் மேலே ஒரு சிறிது அளவு மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி பகவான் மிகவும் ஆழமானவர், அற்புதமான சக்தியை கொண்டவர். அவரிடம் நாம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்க வேண்டும். பகவான் சொன்ன இன்னும் ஒன்றையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். அவர் திருப்தி என்பதை பற்றி சொன்னார். அன்றைக்கு அதை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். பகவான் திருப்தியை பற்றி பேசும்பொழுது சொன்னார், எல்லா திருப்தி இருக்கும் மனதிற்கு அமைதி வரும். அமைதி வந்தால் இறைவன் மிகவும் தெளிவாக நமக்குள்ளே தெரிவார். அந்த திருப்தி என்பது நம்முடைய நாமத்தை சொல்வதற்கு பலனை கூட எதிர்பார்க்காமல் அந்த நாமம் சொல்வதிலேயே நாம் திருப்தி கொள்ளலாம். நாம் செய்யும் பக்தியிலேயே நமக்கு திருப்தி வந்து விடலாம். செய்யும் செயல்களிலேயே நமக்கு திருப்தி வந்து விடலாம். அந்த திருப்தி என்பதை நாம் கொண்டோமானால் அதைவிட ஒரு பெரிய சொத்து கிடையாது. குபேரன் கூட அத்தனை செல்வத்தோடு குறை வைத்து கொண்டிருப்பான் என்று சொல்லிவிட்டு பகவான் சொன்னார், மகாத்மா காந்தி அவர்கள் உலகம் முழுவதும் அவரை மகாத்மாவாக பார்த்து அவர் செய்த தியாகத்தை பாராட்டியது. அதே சமயம் நம்முடைய சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் பெரிய பெரிய தியாகங்களை செய்து உயிரை விட்டவர்கள் இருக்கிறார்கள். யாருக்குமே தெரியாமல் எத்தனையோ பெரிய தியாகங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய திருப்தி அந்த தியாகத்திலேயே கிடைத்துவிட்டதா? அவர்களில் உலக அளவிற்கு வெளிப்படவில்லை என்றாலும் மகாத்மா காந்திக்கு கிடைத்த அந்த பெருமையிலேயே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று சொன்னார். தங்களை உலகம் பாராட்ட வேண்டும், ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு தியாக செயலை நாம் செய்யும் பொழுது அதிலேயே நமக்கு வரும் திருப்தி, அது ஒரு பெரிய ஆத்ம லாபம். அதை சொல்லிவிட்டு பகவான் சொன்னார், ஒரு பெரிய கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்துக்குள் நுழைபவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அலங்காரமான அந்த கட்டிட அமைப்புகளை எல்லாம் பார்த்து மகிழ்வார்கள். பெரிய பெரிய தூண்கள் சித்திர வேலைப்பாடுகளுடன் இருக்கும், அதையெல்லாம் கண்டு மகிழ்வார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் அவைகளுக்கு அடியிலே ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இருக்கிறதல்லவா, அதை பற்றி யாரேனும் நினைப்பார்களா? அந்த ஃபவுண்டேஷன் இல்லை என்றால் அந்த கட்டிடமே கிடையாது. ஆனால் ஜனங்கள் யாரும் அதை நினைக்க மாட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய தூண்களையும் மேலே இருக்கக்கூடிய அலங்கார வளைவுகளை எல்லாம் பார்த்து பார்த்து மகிழ்வார்கள். இந்த ஃபவுண்டேஷன் போல் ஒருவருடைய தியாகம், எல்லோரும் செய்யும் தியாகம், அது மற்றவர்களுக்கு தெரியாமலேயே இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய தியாகத்திலேயே ஒரு முழுமை காண்பார்கள். ஒரு குருவுக்கு நாம் சேவை செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சேவையை தான் செய்ய வேண்டும். நாம் பகவானுக்கு செய்யும் சேவையிலேயே நமக்கு திருப்தி வர வேண்டும். அந்த திருப்தி நம் மனதில் உள்ளே அமைதியை கொடுக்கும். அந்த அமைதியில் நமக்கு இறைவனின் முகம் தெரியும். அதற்கான ஒரு பாராட்டையோ, பாராட்டை கண்டு மகிழ்வதோ, இல்லை விமர்சனத்தை கொண்டு கலங்குவதோ கிடையாது. உண்மையான பக்தர்கள், உண்மையான சேவகர்கள் இதைத்தான் தங்களுடைய கண்ணோட்டமாக கொள்கையாக கொள்ள வேண்டும் என்று பகவான் சொன்னார்.